தினமும் தியானம் செய்வதன் சிறப்பு பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முன் செய்த பாவத்தை நீக்கிக் கொள்ளுங்கள், வறுமையை தீர்த்து கொள்ளுங்கள், மனம் சாந்தடையுங்கள். வேறு வழியில் நாங்கள் சொல்கிறோம். அதான் நாங்கள் கண்ட உண்மை. கண்ட உண்மை திருவடி தான். பூஜை செய்த உண்மை தெரிஞ்சுக்கிட்டோம், கடைபிடிக்கிறோம். ஆகவே அதுக்கு என்ன உபாயம்? தின தினம் தியானம் செய்கிறோம். பூஜை செய்து தவறாது. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அது வாட்டில் அது வரட்டும். மன ஒருநிலைப்படலையா, அதை பற்றி கவலைப்படாது. மன ஒருநிலைப்பட்டாலும் பூஜை செய்யணும் முடியாது. பூஜை செய்கிறோம், தினமும் பூஜை செய்வோம். காலையில் பூஜை செய்வோம், ராத்திரியில் பூஜை செய்வோம், மத்தியானம் பூஜை செய்வோம். பூஜை செய்ய தவறினால் நிச்சயமாக மனம் மாசுபடும். பூஜை செய்ய பூஜை செய்தான் புலால் உண்ணுவது பாவம். நானே சாப்பிட்டேன். புலால் உண்ணுவது பாவம். உயிர் கொலை செய்யக்கூடாது, அது பாவம். பிற சொத்தை அபகரிக்கக்கூடாது, அது பாவம். பிற மனம் புண்பட பேசக்கூடாது, பாவம் என்று தூய்மையானவன் திருவடியை பூஜை செய்தால் அன்றி முடியாது. அவன் ரொம்ப கருணையே வடிவானவன். கருணையே வடிவானவன் ஆசி பெற பெறதான் உணர்த்தப்பட்டது. ஆமா, குற்றம் தான். இல்லைன்னா என்ன தான் அறிவுரை சொன்னாலும் எனக்கு எடுபடாது. நான் ரொம்ப மூர்க்கனாக இருந்தவன். மூர்க்கன் அடாத பாவி. நான் அடாத பாவி தெளிவடைவதற்கு காரணம் விடாது பூஜை செய்தனால்தான். அடாத பாவி உண்மையை பொருள் அறிவதற்கு காரணம் விடாது பூஜை செய்தேன். பூஜை செய்ததால் உண்மை தெரிந்து கொண்டேன். ஆண்டுகள் பல கடக்க வேண்டும் என்பதற்கு தெரியாது எனக்கு. அவசர புத்தி காரணம் நான். திடம் பூஜை செய்தால் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கோம். சரி, தலைவன் ஆசியால் வந்து நம்மளுக்கு காரியம் நடக்கணும். செயல்பாடுகளும் சிறப்பாக இருக்கலவா? இருந்த இடத்துலேருந்தே லட்ச கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னதானமும், லட்சக்கணக்கான தண்ணீரும், ஆயிரக்கணக்கான மக்கள் திருமணமும், ஆயிரக்கணக்கான பேர் கண்டு ஒளிய அன்பர் மாதவன் இந்த செயல்பாடுகள்லாம் சொன்னார். இருந்த இடத்துலேருந்து எங்கே வேணாலும் செய்யலாம். எங்கே நான் இருக்கிறேன்? யார் நான் இருக்கிறேன்? திருவடி, திருமலை தேவன் திருவடியும், காலாங்கிநாதன் திருவடியும், அகஸ்திய அகத்தீசன் திருவடியும் இருக்கிறேன். இருக்கிற இடத்துல இருந்துக்கிட்டே செய்கிறோம்னா எங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறான்? திருவடியில் கீழே அவரோட நிழலில் இருக்கிறேன். திருவடியின் நிழலில் இருப்பதால் இருக்க இடம் உயர்ந்த இடம். அதனால் தான் செய்ய முடியறது. இல்லைன்னா தடை வருமல்லவா? ஆகவே நாம் நீங்களும் அந்த இடத்தை பிடித்து கொள்ள வேண்டும். அதுக்கு அந்த பிடிப்பு, அந்த இடத்தை பற்றி கொள்வதற்கு இருந்த இடம் பெரிய இடம், அதுதான் திருவடி. ஞானிகள் திருவடியில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். நினைச்ச அந்த காரியம் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்களும் திருவடி இருந்து கொள்ளுங்கள். வினை விடுமோ உங்களே? அது என்னைதான் விட்டதோ? வினை விடுமோ? பல்வேறு பிரச்சனைகள் வந்து தாக்குதே, தாக்கத்தான் செய்யும். யார் அதில் தப்புக்க முடியாது. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தினம் பூஜை செய்து, பூஜை செய்து அவன் திருவடியில் இருந்து கொண்டே எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம். இதுதான் இந்த ஆன்மீகம் என்பது. அப்போ திருவடி நிழல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? திருவடியை பற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா, பொல்லாத பொருள் பட்டிருக்கக்கூடாது. அதான் வள்ளுவன் சொல்வான் முதல் பாடல், நடுவின்றி நன்பொருள் வேகின். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.